வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். ஜேஇஇ மெயின்ஸ் 2 எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் ஆகிருக்கிற தகவல் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இதனால் டிஎன்இஏ 2022 ஏதாச்சும் மாற்றம் ஏற்படுமா, ரெண்டையும் இந்த விஷயத்தில் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரைட், வரக்கூடிய 25ஆம் தேதியிலிருந்து ஜேஇஇ மெயின் 2 எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்தியா முழுக்க 500 சிட்டிலையும் இந்தியாவுக்கு வெளியே 17 சிட்டிலையும் 629,000 பேர்த்துக்கு மேலே இந்த எக்ஸாம்ஸை எழுத போகிறாங்க. அதற்கான அட்மிட் கார்டு வந்து இப்போது வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. வெப்சைட் லிங்க் வந்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அதில் நீங்கள் போயிட்டு உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் கொடுத்து கேப்சா கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட அட்மிட் கார்டு வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒருவேளை அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணுறதுல சிரமம் இருந்தால் நீங்கள் என்டிஏவை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, அந்த மெயில் ஐடியை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். சரி, இப்போது இந்த மெயின்ஸ் 2 டிஎன்இ அட்மிஷனை பாதிக்குமான்னு கேட்டால் வாய்ப்பு இருக்குது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாமுக்கு கொஞ்சம் டைம் கிடச்சிருக்கு. படிக்கிறதுக்கு எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் எடுத்து தான் இந்த எக்ஸாம் நடக்கிறது. அதனால் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணுறவங்க நிறையா இருப்பாங்க. ஸோ இந்த ஜேஇஇ மெயின் எக்ஸாமை வச்சு அட்மிஷன் போடக்கூடிய டாப் லெவல் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் டாப் லெவலில் ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை குறைஞ்சா கூட உங்களுடைய கட் ஆஃப் மார்க்கு நல்ல காலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ என்டிஏ எக்ஸாம் ஈஸியாக வந்தது அப்படின்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஐஐடிக்கும் என்ஐடிக்கும் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டாப் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்பெஷலி சொல்லணுன்னா சிபிஎஸ்சியில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட காம்படிஷன் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜேஇக்கு ஆரம்பத்துலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு வர்றவங்க நிறையா இருப்பாங்க, அவங்களோட எண்ணிக்கை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது டிஎன்இஏல கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு. ஸோ அதனால் இந்த எக்ஸாமோட ஸ்டேட்டஸை பொறுத்து ஒரு 100-200 ரேங்க் வந்து டிஎன்இஏல டாப் லெவலில் கூடவும் செய்யலாம், குறையவும் செய்யலாம். எக்ஸாம் எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். தகவலை ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.